இந்த கர்நாடக தேர்தலில் கூட புட்டண்ணா என்கின்ற ஒரு அவரோட பெரிய விவசாயியோட மகன் போட்டிடுறார். அவரோட பிரச்சாரத்தை நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கர்நாடக தண்ணி கொடுக்க கூடாது அப்படிலாம் அவர் பிரச்சாரம் இருக்கிறதா தெரியல. அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் அஜெண்டாவோட தான் இருக்கார். ஒரு விவசாய தலைவர், அவர் ஒரு விவசாய தலைவர், தமிழ்நாட்டு விவசாய சங்கங்கள்ல இருக்கிற தலைவர் போய் அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க சார். தமிழ்நாட்டுல இருக்க அப்ப பிரச்சனை விவசாயிகள், கர்நாடக விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை பண்றதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் சொல்றேன். புரியுதா சார் நான் என்ன சொன்னேன்னு? அங்க இருக்க அவருக்கு இங்க தமிழ்நாடு விவசாய சங்கத்திலேருந்து இங்க தண்ணி இல்ல, விவசாயம் நடக்கலனாலும் கடை நிலையில இருக்கிறவங்க ஒரு 10 பேர் போய் அவருக்காக அங்க போய் பண்றாங்க சார். மொழி தெரியாத மாநிலமாக இருந்தா கூட பிரச்சாரம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சார். இந்த அளவுக்கு மாற்றி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கும் போது இதை நீங்க நல்லா உற்று நோக்கி பாத்தீங்கன்னா இதுல அரசியல் மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 126 விவசாய சங்கம் ஒத்துமை இருக்கான்னு முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க. 126 உள்ள பூந்து விவசாய சங்கங்களை உடைச்சு நான் உனக்கு இந்த பதவி தரேன், இதை தரேன், அதை தரேன் சொல்லி அவங்களை மாத்தி மாத்தி திசை திருப்பி வச்சிருக்கீங்க. அரசியல்வாதி உடையலாம், அவங்க நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தீர்வு அரசியல் தீர்வு தான். புரிதல் தவறு இல்ல, அவங்க சரியா தான் சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் பிரிக்குதுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், விவசாயிகள் போராடினாலும் கோரிக்கையை யார்கிட்ட வைக்கிறாங்க? அரசுகிட்டதான வைக்கிறாங்க. அரசை யார் நிர்ணயிக்கிறது? அரசியல் கட்சிகள் தான். அப்ப அரசியல் தீர்வு தான் எதிர்ப்பாங்க. ஆயுத ஏந்திய போராட்டமா நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக சொல்றேன், இவங்க சொன்ன கருத்தும் அவர் சொன்ன கருத்துலயும் வேற ஒண்ணும் இல்லைங்க. இவருங்க வந்து அரசியல்வாதிகள், இதுல உட்பூசலா இருந்து பிரச்சனை பண்றாங்க அதனாலன்னு சொல்ல வந்தாங்க. ஆனா அது கருத்து வேற ஒண்ணும் இல்லம்மா. அவர் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி விவசாயியை கூப்பிட்டு உனக்கு இந்த பதவி கொடுத்துறேன், உனக்கு மந்திரி பதவி கொடுத்துறேன், உனக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க பண்ண சூழ்ச்சியின் காரணமாக சூழ்ச்சியின் காரணமாக தான் இவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வந்தீங்கல்ல. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அரசியல்வாதி வேணா இந்த பதவி அந்த பதவி. பேச விடுங்கம்மா, நீங்க பேச வேணா பேச விடுங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்காக தான் பேசுறேன். நீங்க விவசாயி எல்லாம் பாக்குறாங்கம்மா, அதுக்காக பேசுறேன். சொல்லு, பேசுங்க சார். ஒரு அரசியல்வாதி அந்த பதவி இந்த பதவின்னு ஆசைப்பட்டு போலாம் சார். விவசாயி போராடுறான்னா எந்த விவசாயி அதை நோக்கி போயிருக்க மாட்டான். அந்த அம்மா தப்பா பதிவு பண்றாங்க, பதவிக்காக எல்லாம் போல. இந்த அரசியல்வாதி விவசாயிகள் போர்வையில் இருக்கின்ற அரசியல்வாதி நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். எதிர்கட்சி தலைவர் கூட வர்றாங்க, இங்க இருந்து சிஎம் போய் பாக்கல, போராடுற விவசாய எதிர்கட்சி தலைவர் இங்கேருந்து போன பிறகு சிஎம் போய் பார்க்குறாரு, அது அரசியலாக பார்வையாக தெரியுது. நான் என்ன உங்களை கேட்குறேன்னா, எந்த விவசாயியும் பதவியை மென்ஷன் பண்ணி பிரிஞ்சு இல்லை. எந்த அரசியல்வாதி பின்னால் போனால் பித்தந்தெளிய மருந்து கிடைக்கும் சொல்லி போற விவசாயிகள் தான் நாட்டில் இருக்காங்க. நல்லது பண்ணுவீங்க நீங்க நினைக்கிற மாதிரி. பிரிவு இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் நியாயம், பிரிவு இருக்கு. ஆனா பிரிவு இருக்கனால தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்ல. அந்த பிரிவை குறித்து நாம ஏன் பேசுறோம்? பேச வேண்டிய நேரமா இருக்கு. அந்த கருத்துக்கே வரல சார். சரி இல்ல சார், பிரிவை குறித்து பேச வேண்டிய நேரம் இல்லன்னு நினைக்கிறேன்.